அதான் இந்த யோகையோட நோக்கம் என்ன? யோகையோட நோக்கம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. நம்ம பொதுவே யோகையினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? கேவல கும்பகம் உருவாக்குறது தான் யோகா. இந்த கேவல கும்பகத்தோட மீனிங் என்ன? அதாவது சூன்யமான நிலை, சுவாசம் உள்ளேயும் வராது வெளியே போகாது. ஆ, காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? அப்படி இல்லை, நம்ம உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு அத்தனையுமே எரிஞ்சு போயிடும். கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போனால் மட்டும்தான் நமக்கு இந்த சூரிய நிலை கிடைக்கும். அது நீங்கள் எந்த பிராணாயாமம் செய்யுங்க, எந்த யோகா செய்தாலும் சரி, எந்த சாமியார்கிட்ட போய் யோகா படித்தாலும் சரி, இந்த கேவல கும்பகம் அல்லட கேவல அந்த பிராணன் இல்லாத காலம் வரைக்கும் நமக்கு முக்தியே கிடைக்காது. நம்ம கேவல கும்பகத்தை உருவாக்கணும். கேவல கும்பகம் என்ன? அப்போ சுவாசம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகாத ஒரு நிலை. அந்த நிலை கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்மீகத்தில் போக முடியும். இது புரியாமல் வந்துட்டு நம்ம என்ன சுவாசத்தை பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் எல்லாம் செய்துட்டே இருக்கிறோம். நான் அது அதனோட இன்னர் மீனிங், நம்ம சுவாசம் இல்லாத ஒரு நிலை வரும். அந்த டைமில் நம்ம பாடியில் உள்ள கம்ப்ளீட் செல்லும் என்ன ஆகும்? ரீசார்ஜ் ஆகி ஆக்டிவேட் ஆகி இருக்கும். அதுக்கு எந்த என்ன வராது, கேடு வராது, அப்போ எந்த வியாதியும் வராது. செல்லுகள் டெத் ஆகும்போது தான் அந்த இடங்களில் வியாதி வராது. இப்போ அந்த செல்லுகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த இடத்துல வியாதி இருக்கு. அதனால தான் கடயோகிகள் என்ன சொல்கிறாங்க, யோகா செய்யறதுனால கேன்சர் வர போகும்னு சொல்கிறாங்க. எதனால? அந்த செல்லை என்ன செய்யும், டெட்டாக இருக்கிற செல்லை ஆக்டிவேட் ஆகும். இப்போ அதோடு கூட அந்த பிரச்சனை அங்கே சால்வ் ஆகும். இது புரிஞ்சு வேணும் யோகா செய்யணும். அல்லாமல் நம்ம யோகா ஏதோ செய்யறோம், மூச்சு பயிற்சி செய்தோம்னு சொல்லிட்டு இருந்தால் இது கூட எக்ஸசைஸ் அல்ல. நம்ம அந்த பிரீத்ல ஸ்டேஜை உருவாக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? சுவாசம் இல்லாத நிலை நம்ம உருவாக்கி எடுக்கணும். அது எந்த யோகைக்கும் போங்க, ராஜயோகமோ பின்ன எடுத்த இங்கே இருக்க அது உங்களுடைய ஸ்கையிலையோ பின்ன அடுத்த என்ன எந்த யோகையில் போனாலும் இந்த பிரீத்ல ஸ்டேஜ் வராத காலம் வரைக்கும் அந்த யோகா பேஸ்ட். எங்கள் எந்த யோகையில் போனாலும் அதுதான் அகஸ்தியர் என்ன பாட்டுக்கு, மனமது செம்மையானால் மந்திரம் ஓத வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம். ஆமாம், சுவாசமும் வேண்டாம், சுவாச வேலை இல்லையே. மனம் மனதுன்னா பிரீத்ல ஸ்டேஜ் வந்து கழிஞ்ச மனம் செம்மையாகும். ஆ, ஓடும். அப்போ மனம் ஓடினால் சுவாசம் ஓடும். அப்போ மனம் ஓடாமல் தான் சுவாசம் ஓடாது. அப்போ அதனால தான் மனமது செம்மையானால் மந்திரம் ஓத வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனம் செம்மையானால் எல்லாமே செம்மையாகும்னு லாஸ்ட் சொன்னார். அப்போ நம்ம வந்துட்டு மனதை செம்மைப்படுத்தணும். அதுக்கு இந்த வாசியை என்ன செய்யணும், இல்லாமலாக்க. மனம் ஆடாது, சுவாசம் இல்லாத காலம் வரைக்கும் மனம் ஆடாது, சுவாசம் இருக்கும் வரைக்கும் மனம் ஆடிட்டு தான் இருக்கு. நம்ம செய்கிற யோகா எல்லாம் வெறும் ஃபெயிலியர். அதனால தான் பின்ன பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொன்னார், என்ன சொன்னார், 6வது அத்தியாயம் படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பிராணனையும் அபானனையும் எவன் சம்யமனம் பண்ணுறானோ அவனுக்கு இந்த மனம் ஓடாது. பிராணனே அபானன், அபானன் யார், அபானன்னா வெளியில் போகிற காற்று, வெளியில் போகிற காற்று அபானன், உள்ளே வருகிற காற்று பிராணன். இது ரெண்டும் சம்யமனம் ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகுது, அவனுக்கு மனம் ஆடாது. அதோட ஸ்டாப்.
அப்போ மன ஆடாத இருக்கும்போது, அதனால் சுவாசம் நிற்கும் போது தான் குண்டலினி எழும். சுவாசம் நிற்கும் போது அல்லவங்க பெரிய நம்ம குண்டலினி ஓங்குகான்னு ஓங்காது, அப்படிதானே? அப்போ அது அவர் ஒரு இது கொடுக்கறது உண்மைதான். ஏன்னா மணி அடிக்கிறாரு, இந்த மணி எதுக்காக அடிக்கிறேன்னா சவுண்டு நாதம் உள்ளே இருக்குது என்று சொல்லுவது வேண்டாம். மணி அடிக்காது, வாயில் கற்கண்டை கொடுக்காரு. வாயில் கற்கண்டை எதுக்கு கொடுக்காரு? அந்த இந்த யோகா செய்து குண்டலில் எழும்பும் போது நாக்கில் இருப்பு வரும், அதான் அமுதம். அந்த அமிர்து வரும், அமிர்து வர்றதுக்குள்ள சிம்டம் தான் நாக்கில் கற்கண்டை கொடுக்குது. அப்போ இது ரெண்டும் வெளிப்படையாக சொல்லி வச்சார். ஏன்னா உள்ளே போகும்போது தான் கஷ்டம். உள்ளே போகும்போது என்ன செய்யணும்? மனதை இல்லாமலாக்கணும், நம்ம சுவாசத்தை இல்லாமலாக்கணும், சூன்யமாக்கணும். சுவாசம் சூன்யமாகி கலைஞ்சால்தான் இந்த குண்டலினி எழும். குண்டலினி எழும்பும்போது என்ன ஆகுது? இந்த சவுண்டும் இந்த லைட்டும் கிடைக்கும். நம்ம லைட்டு போதும் இம்பார்ட்டன் கிடையாது, நாதம் கிடைச்சிருக்கணும். நாதம் கிடைத்தால் மட்டும்தான் இறைவன் அடைய முடியும். அதுதான் பைபிளில் என்ன சொல்லியிருக்கான், பைபிளில் என்ன, முதல்ல வஜனம் உண்டானது, பஜனம் இறைவனோடு இருந்ததுன்னு சொன்னார். இப்போ பஜனம்னு சொல்லாதான் சவுண்டு, சவுண்டு தான் முதல்ல உருவானது. அந்த பஜனம் ஆமேன் என்றான், ஆமேன் நம்ம இங்கே ஓம் என்று சொல்லி. அப்போ உண்மை வந்துட்டு அதுதான். அப்போ இதே மாதிரி குரான்லேயே சொல்லிடுங்க. அப்போ நம்ம சுவாசம் இல்லாமல் வரணும், கொண்டு வரணும். அதுக்கு நம்ம எத்தனைத்தோளம் ஃபோர்ஸ்ஃபுல் பிரீத்திங் செய்து கும்பகங்கள் நிறைய செய்து, கும்பகங்கள் பல பல டெக்னிக்ஸ் செய்யணும். ஒரே கும்பகம் செய்யக்கூடாது. பஸ்ரியை 1, 2, 3, 4, மகாமுத்திரை, மகாபந்த முத்திரை, மகாவேத முத்திரை, பரியானக்தி ஜலன முத்திரை. பிராணாயாமங்கள், எல்லா பிராணாயாமமும் 12 தடவை செய்யணும். முத்திரைகள் அனைத்துமே 6 தடவை வீதம் செய்யணும். ஏன்னா பிராணாயாமம் வந்துட்டு நீங்கள் 12 தடவை செய்யறது ஒரு முத்திரைக்கு சமம். என்ன நம்ம இப்ப உள்ள ஆத்மீக எல்லாம் வந்துட்டு போலித்தனம். உண்மையானது வந்து சித்தர்களுக்கு வழிகாட்டினது மட்டும்தான் உண்மையானது. அவங்க தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்த டெக்னிக் இருக்கு, தாடன முத்திரை எழுதுங்க, அதை கூட பார்த்து தான் விட்டுடலாம். இதெல்லாம் படிக்கணும். அதாவது நான் என்ன செய்வேன் தெரியுமா, சமாதிக்கு போகிறதுக்கு முன்ன, அதாவது பஸ்ய பிராணாயமம் 4 எண்ணம் செய்வேன், 4 டைப்பு செய்வேன். 4 டைப்பும் செய்துட்டு மகாமுத்திரை, பந்த முத்திரை, வேத முத்திரை, பரியானக்தி ஜலன முத்திரை, விபரீத கர்ண முத்திரை, தாடன முத்திரை, சக்திசாலினி முத்திரை, கேஜரி முத்திரை, இத்தனையும் நான் பண்ணிக்கிட்டு தான் சமாதிக்கு போகிறேன். புயலுக்கு சுவா இப்படியே இருக்கு. இல்லாமல் இருந்தால் நமக்கு சுவாசம் வந்து போயிட்டே இருக்கு. சுவாசம் இருக்கும் வரைக்கும் முக்தி கிடைக்காது. ஏன் பயமுறுத? உண்மையை சொன்னால் உங்களுக்கு பயமாக இருக்குமா? உண்மை எப்பவுமே பயமாக தான் இருக்கும். பொய் அத்தனையுமே நமக்கு என்ன இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும். பொய் சொல்லும் போது ஆனந்தமயமாக இருக்கும். ஆனந்தமயம் இதோ வாரான், அதோ போகிறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா உண்மை என்னத்த, இது ஒன்றும் ஆண்டவன் அல்லை. இதெல்லாம் வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். இதையே நம்ம போலித்தனமான இந்த நினைவுகளையே நம்ம இருந்து 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 நம்ம ஜென்மத்தை பாழாக்கும். போன பிறவியை எடுத்தோம், இந்த பிறவி எடுத்தோம், இந்த அடுத்த பிறவியில் எப்படி வரும், இது என்ன இப்படியே பாடுபடுத்தே இருக்கும். அடையலாம். ஆமாம், அது அது ஆட்டோமில் வரும். அதாவது கரெக்டாக 12 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு எந்த யோகா பண்ணாலும் குருமுகத்திலிருந்து 12 வருஷம் நிரந்தரமாக சாதனை செய்யணும். 12வது, அதாவது ஒரு மெச்சூர் பீரியட்னு சொல்லுவாங்க. அது ஒரு தாய்க்கு வயிற்றில் பிள்ள எத்தனை மாதம் கிடக்குது? கொஞ்ச நாள் கிடக்கு. அதே மாதிரி தான்
ஒரு குருவுக்கு கீழே சீடர் பெருசாவது இந்த 12 வருஷமாக. இந்த 12 வருஷத்தான் பிரம்மச்சரிய பீரியட்னு சொல்லுவோம். அது கழிஞ்சால் அடுத்தது வந்துட்டு கிரகஸ்தாசிரமம்னு சொல்லுவோம். இந்த 12 வருஷத்துக்குள்ள நீங்கள் இதை அட்டைன் பண்ணியிருக்கணும், அட்டைன் பண்ணால் வைக்கணும். அதுதான் இங்கே மக்கள் கலியுகத்தில் மக்களுக்கு என்னாச்சுன்னா, இந்த 12 வருஷம் எவன் இருப்பான், ஒருக்கெல்லாம் இருக்க மாட்டான். அதனால் அவங்களுக்கு கூடுதலும் கிடைக்காது. இப்போ நீங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லித்தரோம், வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஞான திருஷ்டியில் நமக்கு என்னைக்கு இது நாங்கள் கேட்டது என்னைக்கு இது வேலையா? ஆமா, இந்த முத்திரைகள் எல்லாம் பண்ண பிறகு தியானத்துக்கு போகணும். முத்திரை பண்ணிட்டு சும்மா இருக்கக்கூடாது, தியானத்துக்கு போகணும். தியானம் வந்து 15 மினிட்டோ 1 மணிக்கோ நீங்கள் தியானம் பண்ணணும். என்னதான் அதனுடைய இன்னைக்கு டைம் முடிஞ்சிட்டு, அதனால் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க.